Hi friends, welcome to Village Food Area. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்வீட்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம வீட்ல இருக்கிற கோதுமை மாவு வச்சு எப்படி குளோப் ஜாம் பண்றத தான் பார்க்க போறோம். வாங்க friends பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும் முதல்ல பார்த்தறலாம். 1/2 kg நான் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். ஒரு கப்ல நெய், அப்புறம் 1/2 kg சக்கரை, ஒரு டம்ளர்ல பால், அப்புறம் கொஞ்சம் உப்பு, 3 ஏலக்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனை வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குலோப்ஜானுக்கு மாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கோதுமை மாவில் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி மாவு பிணைவோமோ அதே மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக சப்பாத்திக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம், இதில் வந்து நம்ம பாலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு பாலை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி 2 ஸ்பூன் நெய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் மாவு ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம குலோப்ஜான் சைஸுக்கு நம்ம உருண்டையை பிடிக்க போகிறோம். உருண்டையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் நம்ம நெய்யை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். கையில் நல்லா தடவி இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற மாவுக்காக இந்த அளவுக்கு நம்ம உருண்டையை பிடிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு சக்கரை பாவு தேவைப்படுது. அதை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 லிட்டர் தண்ணியில் 1/2 kg சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் 1/2 kg சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை நல்லா ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா இலக்கி விட்டுட்டே இருக்கணும். நமக்கு ரொம்ப கெட்டியாக வேண்டாம், ஓரளவுக்கு பிசு பிசுன்னு வர அளவுக்கு நம்ம சக்கரைப்பாவை ரெடி பண்ணால் போதும். இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் 3 ஏலக்காவை இந்த மாதிரி நான் பொடிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணி இந்த சக்கரைப்பாவை எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் மீடியமான ஹீட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிக்கிற அளவுக்கு விட வேண்டாம். மீடியமான ஹீட் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டை இதில் போட்டு வறுத்தெடுக்கணும். மீடியமான ஹீட்லேயே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு டார்க் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். எனக்கு நல்லா தெரியுது, இந்த மாதிரி டார்க் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து.
எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் சர்க்கரைப்பாவு சூடாக இருக்கும் போதே நம்ம உருண்டை இதில் போட்டுடலாம். இதை போட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குலோப்ஜான் ரெடி. இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே சின்னதாக முந்திரியை உடச்சி இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவும் பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.